Hi friends, in the video 10th standard science page number 161 IUPAC nomenclature of hydrocarbon salt examples தான் நம்ம பார்க்க போறோம். So எப்படி வந்து நேம் வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா CH3 CH2 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 CH3 கொடுத்திருக்காங்க. So first நம்மளோட ரூல் என்னன்னா it is a 5 carbon chain and hence the root word is pent. So இதுல வந்து எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன் இருக்கு. 5 கார்பன் இருந்தா pent அப்படினு சொல்வாங்க. லைக் அது வந்து உங்களுக்கு இங்க இருக்கு. ஒரு கார்பன் இந்த மெத், ரெண்டு கார்பன் இந்த எத், மூணு கார்பன் இந்த ப்ராப், நாலு கார்பன் இந்த பியூட், ஃபைவ் கார்பன் இந்த பென்ட், சிக்ஸ் கார்பன் இந்த ஹெக்ஸ், செவன் கார்பன் இந்த ஹெப்ட், எயிட் கார்பன் இந்த அக்ட், நைன் கார்பன் இந்த நான், டென் கார்பன் இந்த டெக் அப்படின்னு வரும். ஸோ அதுபடி பார்த்தா 5 கார்பன் இருக்கு. ஸோ முதல்ல பென்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஆல் த பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஆட்டம் ஆர் சிங்கிள் பாண்ட். இதுல எல்லாமே இருக்கிறது என்னது? சிங்கிள் பாண்டா இருக்கு. அப்ப எனக்கு சஃபிக்ஸ் என்ன வரும்? சஃபிக்ஸ்னா வந்து இதுக்கு அடுத்தது நம்பர், ப்ரிஃபிக்ஸ்னா இதுக்கு முன்னாடி, சஃபிக்ஸ்னா இதுக்கு அப்புறம். சோ எனக்கு எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால ஏன் அப்படின்னு வரும். சோ அப்ப இந்த எலிமெண்டோட பேர் என்னதுன்னா பென்டேன் அப்படின்னு வரும். ஓகே, சோ பென்ட் ஏன். நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா CH3 CH CH மேல CH3 கொடுத்திருக்காங்க, CH2 CH2 CH3 கொடுத்திருக்காங்க. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எது வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் லாங்கஸ்ட். சோ இதுவும் லாங்கஸ்ட் தான், இதுவும் லாங்கஸ்ட் தான். சோ இங்க வந்து அதனால இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருக்குல்ல, அதுல வந்து எத்தனை கார்பன் இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். CH3 CH CH2 CH2 CH3ல 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்கு. அப்ப நமக்கு தெரியும் ரூட் வேர்டு வந்து பென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தேர் இஸ் அ சப்ஸ்டிடியூன்ட். இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிடியூன்ட் இருக்கு. சோ த கார்பன் செயின் இஸ் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் விச் இஸ் க்ளோசஸ்ட் டு த சப்ஸ்டிடியூன்ட். சோ நம்ம எப்பவுமே வந்து நம்பர் பண்றது, அடுத்தது நம்பர் பண்றது. இப்ப இங்க 1, 2, 3, 4, 5 நம்பர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இங்க 1, 2, 3, 4, 5 அப்படி நம்பர் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா, இந்த சப்ஸ்டிடியூன்ட் எதுக்கு பக்கத்துல வருதோ, லைக் அந்த 1, 2, 3 அதெல்லாம் போடுறோம் இல்லையா, சோ அந்த ஸ்டார்ட் பண்றது வந்து இந்த கொஞ்சம் சப்ஸ்டிடியூன்ட் வந்து பக்கத்துல வர மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம நம்பர் போடணும். அதனாலதான் இங்க வந்து நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பிகாஸ் சப்ஸ்டிடியூன்ட் இங்க இருக்கு. அதனால இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்பர் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா ஆல் த சிங்கிள் பாண்ட், ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம் தென் தஸ் த சஃபிக்ஸ் இஸ் ஏன். இப்ப இந்த எல்லா இடத்துலயுமே வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கு, அதனால இதோட சஃபிக்ஸ்ல வந்து ஏன் அப்படின்றது வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த சப்ஸ்டிடியூன்ட், இந்த சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கிறதுங்கிறது ஒரு மெத்தில் குரூப். CH3 அப்படிங்கறது என்னது? ஒரு மெத்தில் குரூப். அதனால இட் இஸ் லொகேட்டட் அட் த செகண்ட் கார்பன் ஆட்டம்ல தான் அது வந்து லொகேட் ஆயிருக்கு. சோ இட்ஸ் லோக்கல் நம்பர் இஸ் 2 அப்படின்னு வரும். சோ அப்ப எனக்கு ப்ரிஃபிக்ஸ என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 2-methyl அப்படிங்கறத ஆட் பண்ணணும். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல 2-methyl அப்படிங்கறத நான் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். அப்ப த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் எனக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நான் வந்து 2-methyl அப்படிங்கறத ஆட் பண்ணிடுவேன். அடுத்தது பென்ட் அப்படிங்கறது வரும். அதுக்கப்புறம் இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன். இப்ப 2-methyl பென்டேன். சோ இது எல்லாத்துக்கும் இடையில எந்த விதமான கேப் இருக்க கூடாது. இங்க இந்த 2-க்கும் மெத்தில்க்கும் இடையில ஒரு சின்ன டேஷ் மட்டும் போடணும். அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா CH3 CH CH2 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 CH3 கொடுத்திருக்காங்க. CH-க்கு மேல CH2 CH3 கொடுத்திருக்காங்க. சோ இதுல பார்த்தோம்னா லாங்கஸ்ட் செயின் என்னது? சோ இப்படி இருக்கிறது லாங்கஸ்ட் செயின். இப்படி இருக்கிறது கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. ஓகே, இப்படி வந்தா 1, 2, 3, 4, 5, 6, 7 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. சோ அங்க பார்த்தோம் 6 தான் இருந்தது, இதுல இந்த செயின்ல பார்த்தா 7 இருக்கு. சோ அப்ப நம்ம இதுதான் நம்ம லாங்கஸ்ட் செயின். சோ நம்ம அதுதான் சூஸ் பண்ணிக்கணும். சோ ஆக்சுவலி 7 இருந்தா என்னது? ஹெப்ட் அப்படின்னு வந்திருக்கு. சோ அப்ப ஹெப்ட் அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம். தெர் இஸ் அ சப்ஸ்டிடியூன்ட். சப்ஸ்டிடியூன்ட் இருக்கு. ஆக்சுவலி இப்படி போகுது இல்லையா இந்த செயின். இந்த செயின்ல இந்த CH-க்கு பக்கத்துலதான் இந்த CH3 அப்படிங்கறது ஆட் ஆயிருக்கு. சோ அதனால அது வந்து சப்ஸ்டிடியூன்ட். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா the carbon chain is numbered from the end. So அப்ப இங்க இதுல தானே இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி நான் வந்து நம்பர் பண்றேன். சோ அப்பதான் எனக்கு என்ன ஆகும்னா இந்த CH3ங்கிறது பக்கத்துல இருக்கும். ஆக்சுவலி 1, 2, 3, 4 இப்படி நம்பர் பண்ணாம நான் இந்த மாதிரி நம்பர் பண்ணிக்கிறேன். எப்படி இது பண்றது? லாங்கஸ்ட் செயின் வந்து இது எடுத்தா வந்து அது வந்து தப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க இருக்கிறதுல எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கா? சோ அப்ப எனக்கு சஃபிக்ஸ்ல என்ன பண்ணும்? ஏன் அப்படிங்கறத ஆட் பண்ணணும் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் த சப்ஸ்டிடியூன்ட் இஸ் த மெத்தில் குரூப். சோ இட் இஸ் லொகேட்டட் அட் த தேர்ட் கார்பன். இந்த இடத்துல தேர்ட் கார்பன்ல எனக்கு ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, ரைட்டா? சோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, சோ இட்ஸ் லோக்கல் நம்பர் இஸ் 3 அப்படின்னு வரும். சோ அப்ப நான் போன எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இந்த இடத்துலயும் 3-methyl அப்படின்னு வரும். சோ அப்ப நான் இதோட நேம் எப்படி பண்ணுவேன்? 3-methyl ஹெப்ட்னு பார்த்தோம், பிகாஸ் 7C இருந்தது. அப்புறம் இங்க இருக்கிற ஏன், ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு.
சோ இதுலயே நம்ம ஸ்பேஸ் விடாம த்ரீ மெத்தில் ஹெப்டேன் அப்படின்றத எழுதிக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபோர், CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை பொறுத்தவரை நமக்கு முதல்ல எத்தனை கார்பன் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். சோ ஃபைவ் கார்பன் ஆட்டம் இருக்கு. சோ அதனால இதோட ரூட் வேர்டு வந்து பென்ட் அப்படின்னு வரும். சோ அஞ்சு இருந்தாலே பென்ட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா டபுள் பாண்ட் வந்திருக்கு. தெர் இஸ் அ கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட், த சர்ஃபேஸ் இஸ் ஈன். சோ உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் வந்தா ஏன் அப்படின்னு பார்த்தோம்ல, ஏஎன்இ அப்படின்னு. சோ இதுல டபுள் பாண்ட் வந்தா நம்ம ஈன் அப்படிங்கறத போடணும். So the carbon chain is numbered from the end such that the double bond has a lowest local number. So நம்ம இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து நம்பர் போட்டுட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து லைக் இந்த டபுள் பாண்ட் எங்க இருக்கோ அதுல இருந்து தான் நம்ம நம்பர் போடணும். சோ இப்போ 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கிறோம். இதுல லோக்கல் நம்பர் ஆஃப் த டபுள் பாண்ட் இஸ் 1. சோ 1 தானே இந்த டபுள் பாண்ட் அப்படிங்கறது ஸ்டக் ஆயிருக்கு, இங்கதானே இருக்கு. சோ அதனால நம்ம அந்த லோக்கல் நம்பர் வந்து 1 அப்படின்னு வரும். சோ இப்ப இந்த இடத்துல முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், இந்த மெத்தில் குரூப் அதெல்லாம் இருக்கும் போது நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ்ல போட்டோம். ஆக்சுவலி இந்த இடத்துல டபுள் பாண்ட்லாம் வரும்போது நம்ம சஃபிக்ஸ்ல போடணும். சோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா 1 ஈன் வரும். ஈன் அப்படிங்கறது டபுள் பாண்ட், ரைட். சோ அப்ப எனக்கு இந்த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் என்ன வரும்னா, ஏற்கனவே நம்ம பென்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது 1 ஈன் அப்படின்னு வரும். சோ இதை எழுதும் போது பென்ட் பென்ட் 1 டேஷ் ஈன் அப்படின்னு எழுதணும். சோ So thank you for watching the video. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.